தன்னிச்சையாக ஒரு ஆணாதிக்க சிந்தனையோடு தன்னோடு பயணிக்க கூடிய ரெண்டு கொத்தடிமைகளை அவர் அங்கே நிறுத்தி இருக்கிறார் என்பது எங்கேயோ இருந்த முகம் தெரியாத உங்களுடைய தேர்தல் காலத்தில் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் வேலை செய்த சமூக வலைத்தளங்களில் உங்களுக்கு தனித்துவமாக ஸ்துதி பாடிய பெண்களை நீங்கள் நிறுத்திவிட்டு தனித்து ஒற்றையாளா முடிவெடுக்கிற தமிழரசு கட்சியில இருந்து கொண்டு எங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு நபர் தமிழரசு கட்சி ஆட்ட முடியாது. தேர்தலுக்கு மட்டும் பெண்களை பார்க்கின்ற ஒரு தமிழ் தேசிய கட்சியாக இலங்கை தமிழரசு கட்சி மாறி வருகின்றது. எங்களோட விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டதா? எங்களுக்கான முடிவுகள் கூடப்படவில்லை. ஆனா இதுவரைக்கும் வேட்பாளர் பட்டியல் நியமனங்கள் தெரியும் உறுதிப்படுத்தப்படாத நிலையில் இன்னும் பெண்களை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால், வருடக்கணக்கில் நிறைய பாராளுமன்ற தேர்தல்கள், ஜனாதிபதி தேர்தல், உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை தனி பெண்களாக ஒரு பெண்கள் கட்டமைப்பாக நாங்கள் முன்னகர்த்தி செல்கின்ற போதெல்லாம் எங்களிடம் எந்த ஆளுமை இல்லை என்றதில் அவர் உறுதிப்படுத்தியிருந்தவர்கள். நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்கள் தெரிவு சம்பந்தமான சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இலங்கை தமிழரசு கட்சியின் மகளிர் அணி சார்பாக ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கு இரண்டையும் சேர்ந்ததாக வேட்பாளர்கள் தெரிவுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த வேளையில் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த யாழ் மாவட்ட தேர்தல் தொகுதியில் போட்டியிடுவதற்காக 5 வேட்பாளர்கள், பெண் வேட்பாளர்கள் தங்களுடைய விண்ணப்பங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள், கட்சி காரியாலயங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். 2-3 கிழமைகளுக்கு முன்னதாகவே அவர்கள் தங்களுடைய விண்ணப்பங்களை அங்கு அனுப்பிவிட்டார்கள் என்பது என்னால் உறுதி செய்யப்பட்டது. அதற்கு பின்னர் வவுனியாவில் மத்திய செயற்குழு கூட்டம் கூடியது. அந்த மத்திய செயற்குழு கூட்டத்திலே கட்சியின் வேட்பாளர்கள் நியமனக்குழு ஒன்று தெரிவு செய்யப்பட்டது. அதில் 11 அங்கத்தவர்கள். அந்த 11 அங்கத்தவர்களிலும் குறிப்பாக மத்திய செயற்குழுவில் 4 பெண் உறுப்பினர்கள் அங்கே இருக்கிறோம். இருந்த போதிலும் 10 ஆண்களும் கிழக்கை சேர்ந்த திருமதி ரஞ்சினி என்கின்ற ஒரு பெண் உறுப்பினரும் மட்டும் அதில் உள்வாங்கப்பட்டிருந்தார். அந்த விஷயத்தை நான் இந்த இடத்துல பதிவு செய்து கொள்கிறேன். அத்தோடு அதுக்கு பின்னராக 5 திகதி இந்த நியமனக்குழு அங்கு கூடி வேட்பாளர்களுக்கான தெரிவுகளை மேற்கொண்டதன் பின்னர் அந்த விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டதன் பின்னராக ஊடகங்களுக்கு கருத்தை நிலைப்பாடு தெரிவித்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் அவர்கள், பெண்கள் யாரும் வேட்பாளர்கள் பட்டியலில் இல்லை என்பதையும் அது ஒரு குறைபாடாக இருக்கிறது என்பதையும், பெண்களை தாங்கள் காடுகள் மேடுகள் பள்ளங்கள் எல்லாம் தேடுகின்றோம் என்பதையும் அங்கே முன்வைத்திருந்தார். அப்படி ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருந்தார். அதாவது பெண்கள் விண்ணப்பித்த விடயத்தை அவர் அங்கே குறிப்பிடவில்லை என்றது ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யை அவர் ஆணித்தனமாக தெரிவித்திருக்கிறார். அந்த இடத்திலே பெண்கள் இல்லை, நாங்கள் பெண்களுக்கு சந்தர்ப்பம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம், ஆனால் பெண்கள் இல்லை. அதாவது இலங்கை தமிழரசு கட்சியில் யாழ் மாவட்ட தேர்தல் தொகுதியில் போட்டியிடுவதற்கு எந்த பெண்களும் இல்லை, அவர்கள் விண்ணப்பிக்கவில்லை என்பதை அவர் மிகவும் நாசூக்காக தனது பாணியில் திறம்பட உரைத்திருக்கிறார், அங்கே சொல்லியிருக்கிறார். சொல்லியதன் பின்னர் அவர் ஒரு அழகான புன்னகை ஒன்று செய்வார். ஒரு பொய்யை சொன்னதுக்கு பின்னர் அவர் புன்னகைப்பார். அந்த புன்னகைக்கு பலவிதமான அர்த்தங்கள் இருக்கு. அப்படியான ஒரு புன்னகையோடு அவர் திரும்ப சொல்கிறார், காடுகள் மேடுகள் பள்ளங்கள் எல்லாம் தான் பெண்களை தேடுகிறேன் என்று சொல்லி அவர் முதன்னாள் 5 பின்னேற மாலையில் கூறுகிறார் பெண்கள் யாரும் இல்லை என்று. 6 மீளவும் கூடப்படுகின்றது அந்த நியமனக்குழு. அந்த கூடிய நியமனக்குழுவில் 2 பெண்கள் தெரிவு செய்யப்பட்டு அவரால் அறிவிக்கப்படுகிறார்கள். அவர்கள் எப்போது விண்ணப்பித்தார்கள்? அவர் அதில் குறிப்பிடுகிறார். அந்த பெண்களுக்கு, ஊடக நண்பர்களுக்கு நன்றி கூறுகிறார். அதிவேகமாக அந்த செய்திகளை பரப்பியதால் இந்த பெண்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள் என்ற விஷயத்தை அவர் அந்த இடத்திலே குறிப்பிடுகிறார். அவர் 2 நாங்கள் பேச கற்றுக்கொள்கிறோம், ஆனால் இன்று வரைக்கும் எந்த இடத்தில் எப்படி பேசுவது என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ளவில்லை. அவர் எப்படியான கருத்துக்களை அங்கே பதிவு செய்கிறார்? அவர் திரும்ப திரும்ப தான் சொல்கிற அத்தனை பொய்களையும் எல்லோரும் கேட்டுக்கொண்டு குட்ட குட்ட குனிபவர்களும் அடையன், குனிய குற்றவனும் மடையன் என்று நினைத்து கொண்டு பல கருத்துக்களை அவர் இந்த சமூகத்துக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். இதை திரும்ப திரும்ப கேட்கறதுக்கு நாங்கள் யாரும் தயாரில்லை. பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட பல பெண்கள் இருக்கிறார்கள். அவர்களின் விருப்பு வாக்குகளில் கதிரைகளில் இருந்த நீங்கள் போட்டியிட்ட பெண்கள் கூட மீளவும் விண்ணப்பித்திருக்கிறார்கள். அவர்கள் தத்துணிவோடு விண்ணப்பித்திருக்கிறார்கள் அந்த களத்தில் தங்களால் நிற்க முடியும் என்று. ஆனால் அதையெல்லாம் மறைத்து கொண்டு எங்கேயோ இருந்த முகம் தெரியாத உங்களுக்கு மட்டும் உங்களுடைய தேர்தல் காலத்தில் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் வேலை செய்த உங்களுக்கு சமூக வலைத்தளங்களில் உங்களுக்கு தனித்துவமாக ஸ்துதி பாடிய பெண்களை நீங்கள் நிறுத்திவிட்டு ஆளுமை மிக்க பெண்கள் என்று சொல்லி கட்டியம் கூறுகிறீர்கள்.
இதற்கு முன்ன நிறுத்திய பெண்களுக்கெல்லாம் நீங்கள் இப்படியான கட்டியங்கள் கூறவில்லை. மருந்துக்கு ஒரு பெண்ணை போடுவோம், இந்த முறை இரண்டு ஆளுமை மிக்க பெண்களை போட்டிருக்கிறோம், அவர்களை நீங்கள் வெல்ல வையுங்கள் என்று புலுட அவிடுறீங்க. நீங்கள் உங்களுடைய இந்த பெயரெல்லாம் இந்த பருப்பெல்லாம் இனி வருகிறதுக்கு வாய்ப்பில்லை. இதை நாங்கள் சொல்லி வைக்கிறோம். நீங்கள் அடாவடித்தனமான மிகவும் அடாவடித்தனமான முறையில் தான் நீங்கள் ஒவ்வொரு தீர்மானங்களையும் எடுக்கிறீர்கள். நாங்கள் தலைமைக்கு கட்டுப்பட்டு வளர்ந்தவர்கள், ஒரு அகிம்சையான கட்சி கூடாக வந்தவர்கள் என்பதற்காக நாங்கள் உங்களிடம் கேள்விகள் கேட்காமல் இருப்பதனால் நீங்கள் எங்களை எல்லாம் முட்டாள்கள் மடையர்கள் நினைக்கக்கூடாது. உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் எங்கள்கிட்ட பதில் இருக்குது. உங்களுடைய எல்லா அடக்குமுறைகளையும் நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். தனித்து ஒற்றையாளாக முடிவெடுக்கிற தமிழரசு கட்சியில் இருந்து கொண்டு எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு நபர் தமிழரசு கட்சி ஆட்ட முடியாது. இது பல வருடங்கள் பலருடைய ரத்தமும் பேர்வையும் சிந்தி கட்டப்பட்ட கட்சி, இது உருவாக்கப்பட்ட கட்சி. இந்த கட்சியிலே தனி ஒருவர், குறிப்பிட்ட காலங்களுக்குள் வந்த ஒருவர் எல்லா முடிவையும் எடுத்துக்கொள்கிறார். இதை இந்த சமூகம், இந்த வாக்களிக்கிற மக்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு பக்கம் கழுவி ஊத்துகிறீர்கள், ஒரு பக்கம் ஆதரிக்கிறீர்கள். இப்படியான நிலைகளிலிருந்து மாறி, ஆனால் நீங்கள் பாடம் கற்றுக் கொடுத்தவர்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. முதல் நடந்த தேர்தலில் நீங்கள் பாடம் கற்றுக் கொடுத்தவர்கள் தான். இருந்த போதிலும் நேரடியாக திரும்பவும் நீங்கள் உங்களுடைய வாக்குகளை சரியான முறையில் சரியான வேட்பாளர்களுக்கு தான் நீங்கள் வழங்க வேண்டும். நான் கட்சி சார்ந்து கூட இந்த விஷயத்தில் நான் கதைக்கவில்லை. பொருத்தமான வாக்காளருக்கு தான் நீங்கள் வாக்களிக்க வேணும். இந்த இரண்டு பெண் வேட்பாளர்களும் தனித்துவமாக சுமந்திரன், எம் ஏ சுமந்திரன் அவர்களினால் தெரிவு செய்யப்பட்ட பெண் வேட்பாளர்கள் என்றதை நான் இந்த இடத்துல உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். யாருடைய விருப்புதலும் ஒப்புதலும் இன்றி அவர் தன்னிச்சையாக எடுத்த முடிவு. அவருடன் கூட பயணிக்க போகின்ற, அவரோடு முன்னர் பயணித்து கொண்டிருந்த, அவருக்கு நன்கு தெரிந்த, அவருக்கு சமூக வலைத்தளங்கள் ஊடாகவும் முன்னைய தேர்தலிலும் பிரச்சாரங்களை மேற்கொண்ட இருவரையுமே அவர் எங்கள் யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமாக நியமித்திருக்கின்றார். விண்ணப்பித்த நான்கு பெண்களையும் ஏன் பரிசீலிக்கவில்லை? அவர்களுடைய விண்ணப்பங்களில் என்ன குறைபாடுகள் இருக்கிறது? பாராளுமன்ற வேட்பாளர் ஆகுவதற்கான என்ன தகுதிகள் அவர்களில் இல்லை என்பதை அவர் நிரூபித்துவிட்டு அந்த இரு பெண் வேட்பாளர்களை நிறுத்தியிருந்தால் நாங்கள் ஒத்துழைப்பு கட்டாயமாக வழங்கியிருப்போம். இது தன்னிச்சையாக ஒரு ஆணாதிக்க சிந்தனையோடு தன்னோடு பயணிக்கக்கூடிய இரண்டு கொத்தடிமைகளை அவர் அங்கே நிறுத்தியிருக்கிறார் என்பது இந்த இடத்துல நான் ஆணித்தனமாக பதிவிட்டுக் கொள்கிறேன். வணக்கம். நான் திருமதி ரஜினி ஜெயபிரகாஷ், மட்டக்களப்பு மாவட்டம், இலங்கை தமிழரசு கட்சியின் மகளிரணி செயலாளர். நாங்கள் இன்றைக்கு ஊடக சந்திப்பை நாங்கள் கடந்த வாரம் 29ஆம் தேதியும் செய்திருந்தோம் யாழ் மாவட்டத்தில். காரணம் என்னவென்றால், தமிழ் தேசிய பரப்பில் பெண்களுக்கு 50% ஆசன ஒதுக்கீடு வழங்க வேண்டுமென்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தோம். ஒட்டுமொத்த தமிழ் தேசிய பரப்பில் இருக்க தமிழ் கட்சிகளுக்கு இருந்த போதும், தற்போது நவம்பர் 14ஆம் தேதி நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் தமிழரசு கட்சி சார்பாக பெண்கள் நாங்கள் வடகிழக்கு புலத்தில் விண்ணப்பித்திருந்தும் அந்த விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டதா இல்லை, தாங்கள் இந்த வகையில் நிராகரிக்கப்பட்டம் என்ற ஒரு முடிவும் இட்டாதப்படாத நிலையில் வந்து நேற்றைய ஊடக அறிக்கையை பார்க்கும்போது தமிழரசு கட்சியில் பெண்களுக்கான ஒரு தேவைப்பாடு உள்ளதாகவும், பெண்களை தாங்கள் காடு மேடு எல்லாம் தேடி திரிவதாகவும் இந்த செய்தி ஊடகத்தினூடாக வந்தபடினால், ஊடக பரப்பு வந்து அதை தீவிரப்படுத்தின காரணத்தினால் இரண்டு பெண்கள் தங்களுக்கு தொலைபேசி மூலம் எடுத்து கேட்டு அதை உறுதி செய்ததன் பிற்பாடு விண்ணப்பங்கள் வந்து பரிசீலிக்கப்பட்டு அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் யாழ் மாவட்டத்துக்கான வேட்பாளர் பட்டியல் நிறைவு செய்யப்பட்டுள்ள ஒரு அறிக்கையை நாங்கள் பார்த்தோம். நீங்களும் பார்த்திருப்பீர்கள். அந்த வகையில் மட்டக்களப்பு மாவட்டம் சார்ந்து நான் பார்க்கின்ற போது, மட்டக்களப்பு மாவட்டத்தில் நான் இந்த பிறவி தவால் மூலம் தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளருக்கும் மாவட்ட செயலாளருக்கும் அனுப்பியிருந்தேன். அதுக்கான பற்றிச்சீட்டும் இதாக காட்சிப்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் எந்த விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு நிச்சயமாக, அது இந்த பிறவி தவால். ஆனால் இதுவரைக்கும் எந்த விதமான தகவலும் எனக்கு வழங்கப்படவில்லை. இருந்த போதும் மத்திய குழுவில் தீர்மானத்துக்கு அவயமாக தேர்தல் தெரிவு குழு ஒன்று நியமனம் செய்யப்பட்டிருந்தது. 11 பேர் அங்கத்துவம் வகித்திருந்தார்கள். அந்த வகையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் முன்னை நாள் பொதுச் செயலாளரும் முன்னை நாள் பாராளுமன்ற உறுப்பினரும் விவசாய அமைச்சருமான கௌரவ துர்வாசிங்கம் ஐயாவுடன் நான் தொடர்பு கொண்டு கேட்டிருந்தேன். எந்த விண்ணப்பங்கள் அனுப்பப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும், பரிசீலனை செய்யப்பட்டதா, இதுக்கான முடிவுகளை உரிய நேரத்தில் கூறும் பட்சத்தில் நமது அரசியல் பயணத்தை நான் தீர்மானிக்க முடியும் என்று கேட்டபோது அவர் இன்னும் முடிவுகள் எட்டப்படவில்லை, குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுக்கு சொல்வதாக கூறியிருந்தால், இதுவரைக்கும் அவரால் எந்த ஒரு முடிவும் எனக்கு கூறப்படவில்லை. ஆனால் இன்று வரைக்கும் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கான வேட்பாளர் பட்டியல் பூர்த்தி செய்யப்படாத நிலையிலேயும் எந்த பெண் வேட்பாளர்கள் உள்வாங்கியிருக்கிறார் என்ற தகவல் வந்து இதுவரைக்கும் ஒரு பரம ரகசியமாகத்தான் வைத்திருக்கின்றார்கள். நான் ஒரே ஒரு விடயத்தை கேட்கின்றேன். காலங்காலமாக இலங்கை தமிழரசு கட்சியோடு 10 வருடத்துக்கு மேலாக பயணித்து வருகின்ற எங்களை தவிர புதியவர்களை உள்வாங்குவதற்கான இவர்களுடைய நோக்கம் என்ன என்ற அடிக்கடி ஊடக செய்திகளை சொல்லுகின்றார்கள். ஆளுமை மிக்க
பெண்கள், ஆளுமை மிக்க பெண்கள் என்றால் அவர்கள் ஆளுமை என்றதின் அர்த்தமாக இதை நோக்குகின்றார்கள் என்றது எங்களுக்கு தெளிவில்லாத ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது. அதே நேரம் நேற்று பார்த்தால் யாழ் மாவட்டத்தில் உள்ள பெண்கள் வந்து தங்களோட தொடர்ந்து பயணிக்கக்கூடிய பெண்களாக நாங்கள் பார்க்கின்றோம், இளையவர்கள் யுவதிகள் என்ற ஒரு அறிக்கையையும் முன்னகர்த்தி செல்கின்றார்கள். அப்போ நாங்கள் கேட்கின்றோம், வருடக்கணக்கில் நிறைய பாராளுமன்ற தேர்தல்கள், ஜனாதிபதி தேர்தல், உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை தனி பெண்களாக ஒரு பெண்கள் கட்டமைப்பாக நாங்கள் முன்னகர்த்தி செல்கின்ற போதெல்லாம் எங்களிடம் எந்த ஆளுமை இல்லை என்றதில் அவர் உறுதிப்படுத்தியிருந்தவர்கள். ஆகையினால நாங்கள் ஒட்டுமொத்த தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற தமிழ் இனத்தின் ஒரு பெருங்கட்சியாக பார்க்கின்ற இலங்கை தமிழரசு கட்சியில் ஒவ்வொரு பேச்சிலும் அவர்கள் மேடையேறி பேசும்போது சித்தப்பர் அமுதலிங்கம் ஐயாவும் மங்கையரசி அம்மாவும் போன்று நாங்கள் பெண்களை மிகவும் கௌரவப்படுத்தி பார்க்கின்றோம், பெண்கள் எங்களுக்கு மிகவும் கண்கள், இவர்களை நாங்கள் வழிநடத்த போகின்றோம் என்று நாக்கு கூசாமல் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு பார்த்தால் பெண் பாக்கம் படலம் போலு வாக்கு தேவரிக்கிற நிலப்பாட்டில் வந்து வாடகைக்கு தாய் எழுமத்தி எவ்வாறு அவள் பிள்ளையை பெற்றுக் கொடுத்து போட்டு செல்லுவாளோ அதே போன்ற நிலப்பாட்டில் வாக்கில்லாத பெண்களை தேடி நாங்கள் உள்ளுக்க வைத்துவிட்டு தங்களுக்கு வாக்குகளை சேகரித்து கொடுத்து தாங்கள் முதன்மை பெற்று தாங்கள் அந்த ஆசனத்தை செல்ல வேண்டும் என்ற நோக்கிற்கான பெண்கள் பார்க்கிறதா தான் நாங்கள் உணர்கின்றோம். காரணம் என்னவென்றால் எங்களோட விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டதா, எங்களுக்கான முடிவுகள் கூடப்படவில்லை, ஆனால் இதுவரைக்கும் வேட்பாளர் பட்டியல் நியமனங்கள் தெரியும் இந்த உறுதிப்படுத்தப்படாத நிலையில் இன்னும் பெண்களை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாங்கள் இவ்வாறான அவல நிலை இருக்கின்றோம். எனவே இவ்வாறு தேர்தல் காலத்தில் உங்களுக்கு விசமத்த பேச்சுகளையும் தாங்கள் பணப்பைகளை நிரப்பிக்கொண்டு வெறும் கைகளோடு உங்கள் வாசலுக்கு வந்து நாங்கள் புதியவர்களை இறக்கி இருக்கின்றோம், அறிமுகம் செய்திருக்கிறோம், இளைஞர்களை கொண்டு வந்திருக்கின்றோம் என்று வாய்ப்பேச்சு பேசி வர பெண்கள் அவர்களுக்கு பெண்களாகிய நீங்கள் சரியான ஒரு பாடம் புகட்டுவீர்கள். ஏ காரணம் என்னவென்றால் தேர்தலுக்கு மட்டும் பெண்களை பார்க்கின்ற ஒரு தமிழ் தேசிய கட்சியாக இலங்கை தமிழரசு கட்சி மாறி வருகின்றது. எனவே இன்றைக்கு இந்த நிலைமை இருந்தால் இன்றைய தேர்தல் பட்டியலில் இருக்கின்ற பெண்களுக்கு நாளை ஒரு ஊடக நாளை வருகின்ற தேர்தலில் அவர்களும் இந்த ஊடக சந்திப்பை செய்ய வேண்டி வரும், அவர்களும் வீசப்படுவார்கள் என்றதில் மாற்று கருத்து இல்லை.